இந்த விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் அன்னைக்குமே ரெண்டு பேரை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்போம், நிறைய பேர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க, நல்ல பேர்கிட்ட ஹர்ட் பண்ணியிருப்போம், ஹர்ட் ஆகிருப்போம், ரைட்டா? நம்மளை ஹர்ட் ஆகாமல் நம்ம கூட ஒரு பெஸ்ட் சோலாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். உய், இந்தடி, இது யார் தெரியுது? அங்கே பேர் அடி, இங்கே பாரு, பட்டுக்குட்டி கேசி, இங்கே வாரடி, யாருடி இது? கேசி, உன் பொண்ணுடி, இங்கே பாரு. ஏய், இங்கே பாரு, உன் பொண்ணு பாரு, ஒன்ன மாதிரியே இருக்குது அப்படியே. பட்டுக்குட்டி ஒன்ன மாதிரியே இருக்குடி, இங்கே பாருடி. தெரியுதா இல்லையா? சரி, முத்தா கூட பார்ப்போம். முத்தா, ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் நம்ம கேசிமாவோட பொண்ணு. இல்லைங்க, ஆஃப் பண்ணி காட்டுறேன். என்ன தெரியும், ஐயோ, அப்படியே கேசிமா மாதிரியே இருக்குல்ல, நல்லா காட்டுறேன். ஹலோ, நீ அடு தமிழ் உங்களில் ஒருவன் சேனலில் இருக்க அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், நான் தான் உங்களுக்கு தமிழலகன் பேசுகிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல், ஸோ எல்லாருக்குமே எனது வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ரெண்டு பேரோட பர்த்டே, ஒன்று மதன் பாண்டியனா, இன்னொன்று நம்ம பெட் கேசிமா. ஸோ கேசிமா பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்களா, இன்றைக்கி ஸ்பெஷல் அக்கேஷன் அன்னைக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது. ஸோ மதன் அண்ணாவை பற்றி சொல்கிறேன், ரெண்டாவது சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கேசிமாவை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கேசிமா, பட்டுக்குடி எல்லாத்துக்கு ஒரு ஹாய் சொல்லு, ஹாய். ஸோ இதுதான் நம்ம கேசிமா, எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை. ஸோ என்னோடய சோல்மேட். நான் ஏன் இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. நானும் கேசிமாவும் பயங்கரமாக பாண்ட் ஆனது ஒரு அழகான தருணம், ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுக்கு தான் இந்த இடத்துல நடந்துச்சு, அதுக்காக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். கேசிமா, இனி எப்படி இருந்தாலும் வளர்த்துக்கள் முத்தா கொடுங்க. ஸோ உங்கள் எல்லோரும் சார்பாகவும் முத்தா கொடுத்துட்டாங்க, நான் ஒரு முத்தா கொடுத்துக்குறேன். ஹாப்பி பர்த்டே, இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ மேடம் நேற்று நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு செல்லாக்குட்டி ஹீரோயின் என்னோடய சோல்மெட். சரி, அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். 2014 எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ 2014 இந்த அம்மா அப்பப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே போதும் கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பிட்டாங்க, அதான் அங்கே ஏதாவது காக்கக்குருவி போகிற சத்தம் கேட்டுச்சுன்னா போயிட்டு குழச்சிட்டு விளையாடுவாங்க. இந்த ஸ்பாட்டை பற்றி சொல்கிறேன் நான். 2014 ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. ஸோ 2014 ஒரு உடஞ்சி போய் ஒரு அன்ஸ்டேபிளான நிலைமை, ஒரு கஷ்டத்தில் நான் வந்து இந்த இடத்துல மொட்டை மாடியில் ஈவினிங் ஒரு 6 to 7 to 8 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும் மாடியில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேடம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கீழே போயிட்டு இதில் தொலாவிட்டு நான் இல்லை அப்படின்ட்டு மாடிக்கு வந்திருக்காங்க. என் பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக அழுதுகிட்டு இருந்தேன். அப்போது உட்காந்துட்டு இருந்தேன், அந்த அம்மா ஓயம் பண்ணுறாங்க. ஸோ அழுதுகிட்டு இருந்தேன், அந்த அம்மா பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு என் கை அவங்க கையை எடுத்துகிட்டு என் மேலே இப்படி வச்சு அவள் கூப்பிட்டா. மோஸ்ட்லி நான் போடி பாடி தான் கூப்பிடுவேன், அவள் பேர் கேசி, நாங்கள் செல்லம்மா கேசிமா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். ஸோ இப்படி கூப்பிட்டா, கூப்பிட்டு நான் தட்டி விட்டேன். பக்கத்தில் வந்து இங்கே நம்ப மாட்டீங்க, என்னோடய கண்ணீர் இங்கேருந்து இப்படி ஒளியிட்டு இருக்கு, வந்து லிக் பண்ணேன் என் கண்ணீரை. அவள் என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் உன் கூட இருக்கேன், ஏன் ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணாது அப்படின்னு கையை வச்சு இப்படி கூப்பிட்டு லிக் பண்ணிட்டு இருந்தான். அது ஒரு அஞ்சறிவு உள்ள ஜீவன், அது எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அட்டாச்சிங்க, அதுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை அப்போது 2014 பெட்ஸ் பிடிக்கும், பட் அந்தளவுக்கு அட்டாச் ஆகலை. ஸோ அது இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு சோல் இருக்குது, இப்படி வந்து நம்மளை கேர் பண்ணுது. அது மனுஷங்களே நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம், எல்லாத்தையும் சொல்லலை, சொல்கிறேன் பொதுவாக. ஸோ அப்படி இருக்கும்போது பெட்ஸ் வந்து உண்மையாலே அவ்வளோ ஒரு கேரிங்கான விஷயம். அன்னையிலேருந்து ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. இப்போ கூட அவள் வந்துட்டு எப்போ சிரிக்கிறா, எப்போ டல்லாக இருக்கா, எப்போ அவளுக்கு பசிக்குது, எப்போ அவள் பாத்ரூம் போகணும்னு சின்ன சின்ன விஷயம் மைன்யூட்டாக என்னால் நோட் பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உண்டான பாண்டிங். என்ன பண்ணோம், தூங்கிட்டு இருப்பேன், செம்மையாக தூங்கிட்டு இருப்பேன் பகலில். அந்த அப்பப்போ வந்து என் கூட படுத்து தூங்குவான், காலையில் மேடம் வந்து கரெக்டாக எழுப்பி விட்டுருவாங்க. காலையில் நல்ல தூக்கத்தில் போல் வந்து எழுப்பி ஒரு 10 நிமிஷம் அது கூட கொஞ்சம் தடை கொடுத்து விளையாண்டக்கப்புறம் தான் விடுவாங்கல்ல, விடவே மாட்டாங்க. காலேஜ் போகிற டைம்ஸ்லாம் அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்புறம் குளிப்பாட்டுறது இந்த மாதிரி விளையாட்டு ஏகப்பட்ட சாட்டி அதை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே போகலாம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேருந்து நான் இந்த இருக்க பாண்டிங்கை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்காதரா, ஒரு நாளில் ஒரு நாள் அதை நம்ம விட்டு போயிடும், அதோடய ஆயில் வந்து கம்மி. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா அதோடய அது குட்டி போட வச்சு பெட்டு அந்த மாதிரி வச்சுக்கோ, அப்போது உனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேடம் ப்ரெக்னெண்ட் ஆனாங்க நம்ம கேசிமா. இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி டாக்ஸ் அதுவே இதுவாகிடும் குட்டி போட்டுரும் ரைட்டாக. அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு நான் தான் அதுக்கு பிரசவம் பார்த்தேன் நவம்பர் 13th. ஆமாம், நவம்பர் 13th சண்டே மத்தியானம் 1-2 மணிக்கு மேலே தான் அவள் வந்துட்டு அவள் பாத்ரூமில் வச்சிட்டாங்க. அண்ணன் மதன் அண்ணன் வந்துட்டு அப்போ ஷூட்டிங் கிளம்பிட்டு இருந்தார், ஒரு குட்டி வெளியில் வர வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அண்ணன் வெளியே வந்ததுக்கப்புறம் அண்ணன் கிளம்பிட்டார், மொத்த 7 குட்டி. ஸோ ஆண்டினால் வந்துட்டு பார்க்க முடியல, கஸ்டமருங்க வெளியே போயிட்டாங்க, யாருமே இல்லை அந்த இடத்துல, நம்ம நான் மட்டும் தான் இருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு குட்டி வெளியே வர்றது கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கேப் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கேப் இருக்கும். நைட்டு 1-12 மணி வரைக்குமே அந்த குட்டி எல்லாம் வெளியே வர்றதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துச்சு. ஸோ ஒவ்வொன்றும் வச்சு இதில் விஷயம் என்ன அப்படின்னா நான் பிடிச்சிக்கிறேன் அங்கே உட்கார், இங்கே வா, இங்கே வாய், இங்கே உட்கார், சொல்கிறாங்களே உட்காருங்க, உட்கார் கீழே உட்கார், உட்கார் ஆனால் உட்கார், அங்கே வேலையில் இருக்காங்க உட்கார். ஸோ அங்கே மிஷின் ரிப்பேர் பார்க்க வந்திருக்காங்க, புதுசாக யாரை வந்தால் விட விட மாட்டாங்க மேம். சரி இப்படி 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 பிடிச்சிட்டு பேசலாம், ஏன்னா பெல்ட்டு பெல்ட் கொண்டு வண்டி இந்தடி உக்கறி உக்கறிக்கல உக்கறிக்கல, நீ எப்படி போகிற நான் பார்த்துக்குறேன், நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன், உக்கறி உக்கறி. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது, விடவே விடாது. நான் மோட்டர் ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதுதான், ஸோ நான் வந்து ஃபுல்லாக பிரசவம் பார்த்தேன். இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குட்டியும் வெளியே வந்ததுக்கப்புறமும் அதை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஏன்னா செட்டிலைட்டாக, ஸோ அது ப்ராப்பராக வந்துட்டு பசியோடு இருக்கும் ரைட்டா. ஸோ நம்ம தான் அது கண்ணு திறக்காது, ஸோ அதை பால் குடிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் குட்டிகளை கொஞ்சம் கொஞ்சம்னு அதெல்லாம் ஊறுறது ஓடிக்கிட்டு உருண்டுகிட்டு அங்கங்கே பாத்ரூம் போயிட்டு அது அழகாக இருந்துச்சு அத்தனை குட்டிகளுமே. ஸோ இதில் விஷயம் என்னன்னா நம்மளோட கேசிமா, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப்பு போட்டிருப்பேன், ஸோ கேசிமாவோட பொண்ணு தான் அது, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் பேரும் தமிழ். ஸோ அவன் வந்துட்டு இப்போ குட்டியை வாங்கிட்டு போயிட்டு அவன் அந்த பெட்டுக்குமே கேசிமா அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்ருக்கான், அதுவும் இப்போ பெருசாகிடுச்சு, அப்படியே கேசிமா ஜாடியில் அப்படியே இருக்குது. நான் அப்பப்போ அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்து மேலே கொஞ்சம். ஸோ பெட்ஸுக்குள்ளே இருக்க அட்டாச்மெண்ட் தான். ஸோ நம்ம மதன் அண்ணன் பற்றி பேசிடலாம். ஸோ மதன் அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோஸ்ட்லி மதன் பாண்டியன் ஜீ தமிழில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆங்கர். தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு கணக்காளும் காலங்களில் என்ட்ரி ஆனார், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சீரியல் மெல்ல திறந்தது கதவு பூவை பூச்சுடுவா அதில் வந்து சுந்தர்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதை நம்ம பண்ணேன், அப்புறம் அஞ்சரை பெட்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஜில் ஜங் ஜக் ஷோ கதிர் அண்ட் மதன் பாண்டியன் ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் ரெண்டாவதாக இருந்தது நம்ம மதன் பாண்டியன் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு, சிம்பு கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு, AAA மூவி, அப்புறம் நான் சிவப்பு மனிதன், இந்த மாதிரி திரிஷாவில் நான் இருந்தாரா. ஸோ அதில் வந்து டிஷர்ட் மாட்டி போட்டு வருவார் தெரியுமா, ஜிவி பிரகாஷ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அதான் நம்ம அண்ணன், அண்ணனை பற்றி சொல்லணுன்னா நல்ல ஒரு மோட்டிவேட்டர், ஒரு பாசிட்டிவ் வைப். அண்ணன்கிட்ட வந்து மோஸ்ட்லி அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசிப்பேன், பேசி இது பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அண்ணன் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அண்ணன் உங்கள் கசின் தானே, உங்கள் அண்ணன் தானே, அவர் இருக்காருல்ல அவர் மூலிமா ஏதாவது வச்சு பிடிச்சி போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம். பட் இது எல்லாத்தையுமே ஒரு விஷயம் நான் இது பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளாம் நம்ம எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணோம், நம்மளாக தனிவரமாக போன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அடிபட்டு கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் மேலே வர முடியும் ரைட்டா. பா வெட்டாகுதுங்க, கொண்டுருவேன் போனீங்க உட்காரிங்க. ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா போய் குழச்சி அவங்களை இது பண்ணி எடுத்துரும், அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. ஸோ அண்ணன்ட்டு அதே மாதிரி நான் அடிபட்டு இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போய் பேசுவாங்க, அண்ணன் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளை கைட் பண்ணுவார் இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அண்ணன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பட் இது வந்துட்டு அண்ணன் என்கிட்ட சொல்கிறது மட்டும் நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் என்கிட்டையும் சொல்லும்போது அந்த ஒரு பவர் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெற்றி அப்படின்ற விஷயம் குறுக்கு வழியில் போயிட்டு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதோடய அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதோடய வர்த்து நம்மளுக்கு தெரியாது ரைட்டா, குன்றுவண்டி. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம மூலிமா போயிட்டு இது பண்ணி எல்லாம் கிடைக்கும் பொழுது அது அப்போ தான் ஒரு முழுமையான வெற்றியை அடையும். ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி.
ஸோ அண்ணன் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லுவார், கைட் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அண்ணனோட வெற்றி பாதைகளில் அவரே தான் முன்னாடி மேலே வந்தார், யாரோட உதவியும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அண்ணன் எப்போவுமே சொல்லுவார், ஒரு விஷயம் உனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆட்கள் கூட அந்த ஒரு வேல்யூ அந்த ஒரு வாய்ப்புகள் தடுக்கப்படும், அந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிரும். ஸோ உனக்குண்டான அங்கீகாரம் வந்து சேரும். இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ணங்கிட்டேருந்து நிறையா வரும். பட் அண்ணங்கிட்டேருந்து நான் எப்போயாவது ரேராக மீட் பண்ணி பேசுகிறது, அப்படி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் ஒரு நாலு பேர்த்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் ஒரு வேவ் லென்த் அப்படின்வாங்களே இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் அதான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்க்ரீனிங் போயிடுவேன், போயிட்டு வந்துட்டு தான் அண்ணங்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் நேரில் பேசணும். அண்ணனோட வீடியோஸையும் நான் ஒரு தனி விஷயங்களாக எடுத்து போடுறேன், நிறைய விஷயங்கள் பேசி போடலாம். ஸ்விட்டாக ஒரு தெரியுதுல, பரவாயில்லங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெரி குட். எந்திரிச்சுன்னா கொண்டுருவேன் பார்த்துக்க. பார்த்தீங்களா, நானே ஒரு நடிகேன், என்கிட்டயும் நடிக்குது. மேடம் என்ன தெரியும் பண்ணாங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க, படுத்துக்கிட்டாங்க, நான் கை எடுத்துருவேன் விட்டுருவேன் அப்படின்ட்டு. கை எடுத்தோடனே கொடுக்குறது ஏன்ச்சி ஓட பார்க்குறாங்க ஒரு கேடி. நம்மளை மாதிரியே இந்த வாலில் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ பெயிண்ட் அடிச்சாங்க, உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராயிங்ஸ்லாம் இதில் கேசின்னு எழுதியிருக்கோம், கேசிமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது யார் எழுதுன்னு நம்ம அப்பு இப்போ இங்கே இல்லை, சிங்கப்பூரில் இருக்கார். ஸோ அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். என்னடா என்ன ஒன்று பற்றி பேசிட்டு கேசிமாவை காட்டுன்றீங்களா, இங்கே வா, இங்கே ஓடி உட்காருங்க. பெல்ட் போடலை, குடித்தாங்கள அவங்க பெல்ட் போட்டாங்கன்னா பிடிச்சி இழுக்க முடியல. ஸோ இதுதான் இங்கே கேசிமா. ஓகே சரி, எல்லோரும் கேசிமாவுக்கு ஒரு லவ் யூ சொல்லிவிடுங்க, அண்டு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிடுங்க. அம்மா பட்டுக்குட்டி ஆய் சொல்றி வேணாம்மா. ஆ லவ் யூ டி பட்டுக்குட்டி, லவ் யூ லவ் யூ. ஓகே சார், ஏறி கேட்டு மூடி இருக்கேன்னு வந்துடுறேன். ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம், எப்படி வெளியே போகிறேன்னு பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுவேன், ஆ ஸோ நம்ம கேசிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அண்டு ரெண்டு பேரு கூடயும் விஷஸை நீங்களும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி பெட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்ன பெட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான தருணங்கள் உங்கள் பெட்குள்ளே இருக்க பாண்டிவிட்டிங்ஸ் அந்த ஸ்டோரி, அழகான ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்மளை வந்துட்டு எந்த ஒரு விதத்துலையும் காயப்படுத்தாமல் ஒரு பெஸ்ட்டு சோலா, உண்மையை சொல்ல போனால் என்னோடய நல்ல விஷயங்களையும் தாண்டி என்னோடய கெட்டதுகள்லாம், கெட்ட விஷயங்கள் நான் உடஞ்சி போன உட்காந்த காலத்தில் என் கூட அதிகமாக இருந்தது இவ ஒருத்தி தான், என்னோடய கேசிமா, என்னோடய சோல்மேட். நான் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு நான் தான் தோணேன், நான் தனிமரமாக எனக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு தான். அப்போ தனிமரமாக உட்காந்துருக்கும் போது என் பின்னாடி சைடில் சுற்றி பார்த்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, இவ ஒருத்தி தான் இருப்பான். ஸோ இது ஒரு அழகான விஷயம். திஸ் இஸ் கால்ட் அன்பே சிவம், இதுவும் ஒரு வகையான அன்பே சிவம் தான். ஸோ எல்லோரும் ஒரு பாசிட்டிவிட்டி நோக்கி போங்க. அண்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வெளியில் செலிப்ரேட் அந்தளவுக்கு பண்ண முடியாது ரைட்டா, இந்த விஷயம் சொல்ல மாட்டேது பாருங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தருணங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஏன் போட முடியல அப்படின்னா என்னோடய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே இங்கே இல்லை, அது வேறு ஒரு வீட்டில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வர முடியல, இல்லைன்னா அதை தான் நீங்கள் போட்டிருப்பேன். அது ஒரு சின்ன ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேஸ்ட் செட்டெல்லாம் போடுறது. ஸோ இந்த விஷயத்தை, இந்த விலாகை இன்னைக்கு கூட இதோட முடிச்சுக்கலாம். கேசிமா நான் மதன் அண்ணாவோட பர்த்டே ஸ்பெஷலாக போடலாம் பேசிகிட்டு இருந்தோம். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். அண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோடய ஸ்பெஷலோ 5K ரீச் பண்ணிட்டோம் வித்தின் 2 டேஸில். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அண்டு நம்ம கூட இருக்கவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்போம். இதெல்லாம் தாண்டி நாம் நாமளாக இருக்கணும், யாருக்காவும் மாற்றக்கூடாது. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த ஒரு இடத்துலையும் நம்ம விட்டுத்தரக்கூடாது. சிம்பிள், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது நல்லது பண்ண பார்க்கணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை காப்பாற்ற பார்க்கணும். தட்ஸ் இட். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முக்கியமாக பர்த்டே கேசிமான் மதன ஸ்பெஷல் அன்றைக்குமே. ஸோ எல்லாருமே லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் இருவன். லவ் யூ ஆல், ஸ்டடி ஒன், டடா அண்ட் பாய். நாங்கள் அவளை காமிச்சு முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லுங்கள். பாய் பாய்.